ஜானகி தந்து பிகாம் பாஸ் பண்ணிட்டா அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல Daddy, I work so hard. Is it? எனக்கு அப்பவே தெரியும். Very good. ஐயா, நான் டெய்லர் வந்திருக்கேன். சூட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி சார். சூட்டா? யாருக்குப்பா? உனக்கு தான்ப்பா. முதல்ல நீ Dress பண்ணிக்க. விவரத்தெல்லாம் அப்புறம் சொல்றேன். Daddy, I'm ready. You look very smart. Thank you. இப்போ நீ என் கூட ஆபீஸ் வர. Okay? Okay. Good morning, sir. Good morning. Good morning. Good morning. Good morning, sir. Good morning. Good morning. Good morning. Good morning, sir. Good morning. Good morning. Good morning. Good morning. Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning. Come on, my son. இனிமே இதுதான் உன்னுடைய ரூம். உன்னுடைய சீட். Sit down. இது வரைக்கும் பல கம்பெனிகளையும் பல தொழிற்சாலையும் நானே நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வந்தேன். இனிமே எனக்கு உதவி செய்ய போறேன். என்னுடைய ஒரே வாரிசு. வியாபார நுணுக்கங்களை நீ தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு பாரம் குறையும் இல்ல. இன்னையில இருந்து உன்னையும் இந்த கம்பெனிக்கு டைரக்டர் ஆக்க போறேன். இன்னையில இருந்தா? எஸ் எஸ் மே வி கம் இன் சார். எஸ் கம் இன். ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் சோமசுந்தரம். ப்ளீஸ் டு மீட் யூ. பிசினஸ் மேனேஜர் மிஸ்டர் கருணாகரன். ப்ளீஸ் டு மீட் யூ. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர் மிஸ்டர் ராமசுந்தரம். ப்ளீஸ் டு மீட். ஹலோ. இவங்க உனக்கு நம்ம ஆபீஸ் பேக்ரவுண்ட் வேலை செய்யற முறைகள் நிர்வாகம் நடக்கிற விதம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே மை சன். மிஸ்டர் சந்திர, உங்க அப்பா ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஸ்தாபனத்துல மொத்தம் 6 கம்பெனிகள் அடங்கியிருக்கு. கவனமா கேளுங்க சார், இந்த 6 கம்பெனிகளும் அந்தந்த துறையில நல்ல புகழோட இருக்கு. சார் கொஞ்சம் கேக்குறீங்களா? இந்த 6 கம்பெனிகளையும் சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட 6000 சொச்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. Each company has got a different type of share system. Sir, கொஞ்சம் அதாவது இந்த கார்பன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கார்பன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டா இந்த ஆசைட் கோல் சிலிக்கன் டை ஆக்சைடு ரெண்டையும்
எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸ்ல ஹீட் பண்ணி கிராஃபைட்ங்கற பொருளை தயாரிக்கிறோம். இந்த பென்சில் லெட் இருக்கு பாருங்க. சந்திர அது இல்ல தான் தயாரிக்கிறாங்க. ஏதோ புரியலையா? அது நீலகிரி ஜில்லா. கவனமா கேளுங்க. அதாவது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் குன்னூர்ல இருக்கு. ஜெர்மன் இன்ஜினியர் ரோட்ரிகா ஃபர்மன் இத பாத்துக்கிறார். நீங்க ஸ்கூல்ல சோஷியல் ஸ்டடீஸ்ல கூட படிச்சிருப்பீங்களே. அதாவது புகையிலை ஆந்திரா குண்டூர்ல நிறைய விளையுதுன்னு அத லாட் லாட்டாப் ரிக்யூர் பண்ணி மிஷின்ல ஹீட் பண்ணி கட் பண்ணி ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். வெரி குட் டர்ன்ஓவர். பிரமாத பிசினஸ் சார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், நான் சொல்றது கொஞ்சம் அட்டென்டிவா கேளு. பலதரப்பட்ட பிசினஸ் நமக்கு இருந்தாலும் ஓவரால் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் நம்ம டிபார்ட்மெண்ட் தான். உதாரணமா சந்திர ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ங்கிற பேனர்ல பிரேவ்னு ஒரு எனர்ஜி ஃபுட் தயார் பண்றோம். டாக்டர் குரியகோஸோட ஃபார்முலா தான். ஃபேக்டரி ராணிப்பேட்டல ரவுண்ட் அபௌட் கிளாக் வர்க் பண்ணினாலும் நம்மால சப்ளை பண்ண முடியல. சார், இந்த பிசினஸ் மேனேஜர் போஸ்ட் இருக்க ரொம்ப ரெஸ்பான்சிபிள் போஸ்ட். ப்ராடக்ட்ஸ் சேல் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். பப்ளிசிட்டிக்கு மட்டும் 10 லட்சம் செலவு பண்றோம். இதுதான் சார் இந்த கம்பெனியோட ஜெனரல் ஸ்கெட்ச். நாளைக்கு ப்ரோக்யூர்மென்ட் பாலிசி, ப்ராடக்ட் manufactured இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்களா? புரிஞ்சது, ரொம்ப நல்லா புரிஞ்சது. நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணத எவ்வளவு கவனமா கேட்டார் தெரியுமா? வெரி இன்டெலிஜென்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட். அது மட்டும் இல்ல சார், எதையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிற கெபாசிட்டி இருக்கு அவருக்கு. சார், ஐ அம் நாட் ஃபிளாட்டரிங். அவரு ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா வருவார் சார். ஹி இஸ் கோயிங் டு பீ எ ஜீனியஸ். என்ன குயிக்கா கிராஸ் பண்ணிக்கிறார் தெரியுமா? அவ்வளவு குயிக்கா கிராஸ் பண்ணிக்கிறானா? நான் இதை எதிர்பார்த்தேன். என்ன இருந்தாலும் என் சன் இல்லையா? ஹலோ மை டியர் சன் சந்திரு. அவர் அப்பே போயிட்டார் சார். போயாச்சா சார்? சென்னை அவங்க காரை எடுத்து போயிட்டாரு. உங்களை வேற கார்ல வர சொன்னாங்க சார். ஏலோ 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 ஏலேலேலோ ஏலேலேலோ ஏலோ 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 ஏலேலேலோ கேள்வி கேட்க யாரும் இல்லை. தொழில் வேலை பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா. தொழில் வேலை பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை.
யார் கண்டது நாருக்கு மாலை சொந்தமோ யார் சொன்னது தத்துவங்கள் தேவையில்லை சோகம் என்றால் என்ன விலை தத்துவங்கள் பாடும் பட்சி காமன் கட்சி காற்றுக்கு கஷ்டம் உண்டு கடலுக்கென்றும் நஷ்டம் உண்டு தோளின் மேலே பாரம் இல்லை கேள்வி கேட்க யாரும் இல்லை தோளின் மேலே பாரம் இல்லை கேள்வி கேட்க யாரும் இல்லை மாமா 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 மாமியா மியா மாமா ஆசா மியா ஆபீஸ்க்கு போன் பண்ணா பதிலே இல்ல இவன் எங்க போனானே தெரியல ஹாய் டாட் இதோ வரானே ஹாய் மாம் என்னடா சந்திரு ஆபீஸ்ன்னு சொல்லாம எங்கடா போயிட்டேன் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா இவ்வளவு சீக்கிரம் நான் ஆபீஸ் பொறுப்பெல்லாம் ஏத்துக்கணுமா கொஞ்ச நாள் நான் ஃப்ரீயா இருக்கேனே ஆமாங்க பரிட்சை பாஸ் பண்ண கையோட கொஞ்சம் சுதந்திரமா தான் விடுங்களே ஓகே தென் உங்க அம்மாவே ரெக்கமெண்ட் பண்ணிட்டா அப்பா உங்க ஃப்ரெண்ட் சோமசுந்தரம் சன் இல்ல எந்த சோமசுந்தரம் அதான்பா லட்சுமி ஏஜென்சிஸ் மேனேஜிங் டைரக்டர் சன் தியாகு ஆமா அந்த பையன் கல்யாணத்துக்கு கூட இன்விடேஷன் வந்ததே ஆமாப்பா நம்ம யாரும் அதுக்கு போகல இப்போ அவன் சின்னதா ஒரு எஸ்டேட் வாங்கியிருக்கானா அங்கேயே ஒய்ஃபோட செட்டில் ஆயிட்டான் என்ன அங்க வர சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கான்ப்பா ஐ சி ஓகே தென் உனக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கணும்னா போயிட்டு வாயேன் தேங்க்யூ டாடி சந்திரு கோயம்புத்தூர் எனக்கு வேலை கிடைச்சிச்சுடா நான் உடனே ஜாயின் பண்ணணும் உங்க எல்லாம் விட்டு பெரியதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா வர ஆப்பர்ச்சுனிட்டியை விட முடியுமா கோ அஹெட் சந்திரு நான் கூட மெட்ராஸ் விட்டு போக போறேன் கும்பகோணத்து பக்கத்துல காரமடை வில்லேஜ்ல எங்க மாமாவோட நிலத்தை பாத்துக்க போறேன் அது மட்டும் இல்ல அவர் மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடப்பா பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ திலீப் நாலு பேரும் ஜாலியா சுத்திட்டு இருந்தோம் இப்ப ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போறாங்க நம்ம தியாகு இல்ல அவன் என்ன எஸ்டேட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்காங்க நானும் ஒரு சேஞ்சுக்கு போலான்னு இருக்கேன் ஓகே சீக்கிரம் வந்துரு இல்லைன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் சீக்கிரம் வந்துடுண்டா ஏமா தியாகராஜ எஸ்டேட்டுக்கு தான வழி எந்த எஸ்டேட்டுக்கும் குறுக்கு வழி தாங்க ஆனா ரோடு சரிஞ்சு போச்சு பின்ன எப்படி போறது வந்த வழியே 20 மைல் பின்னாடி போய் பெரிய ரோட பிடிக்கணும்னு சொல்லுடி பெரிய ரோட பிடிச்சிட்டா இன்னொரு 15 மைல் கிழக்கால சுத்தி வரணும்னு சொல்லுடி அம்மாடி அவ்வளவு தூரம் என்னால சுத்த முடியாது இத கார்லயே தானா எஸ்டேட்டுக்கு போக முடியாது பள்ளத்துல விழுந்து பரலோகத்துக்கு தான் போக முடியும் அடி சக்க பரலோகத்துக்கு அனுப்புற புண்ணியவதி எங்க மூஞ்ச காட்ட நான் சொல்லலங்க இவதான் சொன்னா கை கடக்கமா கச்சிதமா தான் இருக்கா பாகுடி போல இருங்க இருங்க நான் பண்ண போற சர்க்கஸ பாத்துட்டு போங்க ஆமா இவர் பெரிய அனுமாரு லங்கைய தாண்ட போறாரு தான் அப்புறம் புரியும் நான் லங்கைய தாண்ட ஹனுமாரா இல்ல உன்ன கார தூக்கிட்டு போற ஹாம்ல சிங்கமான நாளைக்கு பிளான்டேஷன் ஒர்க்கு ஆள் எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு இல்ல ஓ நாளைக்கு
அறுபது பேர் வேலை செய்யறாங்க அதுல 59 பெண்கள் ஒரே ஒரு ஆண் அந்த ஆண் நீதானோ தப்பா நினைக்காதீங்க இந்த பயல உள்ள விட்டு அரட்டடிப்பாங்க பொண்கள்னா பொறுப்பா வேலை செய்வாங்க அதுல எனக்கு ஒண்ணு இல்லீங்க ஆமா மேற்க நம்ம தோட்டத்துல என்ன பயிரிட போற அதுல பாருங்க இந்த உருளைக்கிழங்கு போடலாம்னா மக்கி போயிடுதுங்க கேபேஜ் போடலாம்னா பூச்சி எல்லாம் அரிச்சிருதுங்க எங்க இப்படி செஞ்சா என்னங்க பேசாம இந்த சீசன்ல அந்த பூமிக்கு ரெஸ்ட் விட்டலாமே உனக்கு பெர்மனன்ட்டா ரெஸ்ட் கொடுத்தாதான் என் எஸ்டேட்டே உருப்படும் எதுக்கு அந்த யோஜனை செய்யுங்க எங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கட்டு விட்டுன்னு கேளுங்க ரொம்ப குளிருது ஆமா கோடவுன்ல சல்பேட் உரம் மூட்டை எல்லாம் ஸ்டாக் இருக்குல்ல ஐயோ ஐயோ நம்ம கூலி ஆளுங்க அதை காய்ச்சி குடிச்சுட்டானுங்க ஆனா நான் ஒண்ணும் கலந்துக்கலீங்க குடிச்சா கூட தப்பு இல்லைங்க குடிச்சிட்டு வந்து என்னடா அவன் முதலாளி சொல்லாத முதலாளி அள்ளி கொடுத்துட்டான் கண்ணா அப்படின் திட்டாங்க ஜவா விசுவாசம் மனசு கேட்கல சொல்லிட்டு ஏன் மேல தண்ணி விழுதுல நடந்து தொலையா நீங்க தானே ஒழுங்கா ஒரு இடத்துல நின்னு பதில் சொல்லி சொன்னீங்க நின்னுட்டேன் வேலைக்கு போய் பாரு அம்மா அம்மா அந்த பைப் எப்படி தரீங்களா பாதி நனைஞ்சிட்டேன் முழுக்க இங்கேயே குட்டிட்டு போயிடலான்னு ஒரு அபிப்பிராயம் இப்ப மணி என்ன இருக்கும்? சுமாரா 9 இருக்கும். அடடே இப்ப எஸ்டேட் ஆபீஸ் போணுமே. பாபா சீக்கிரம் டெபன் ரெடி பண்ணு. நான் உங்க கூட வரணும்னா நீங்க என்ன தூக்கிட்டு போணும். ஓபனா இதெல்லாம் பண்ண நல்லா இருக்குமா? அப்ப நான் பண்றேன். நான் உங்களை தூக்கிட்டு போறேன். கார் கார். ஏய் சந்திரு ஏய் ஹாய் எப்படி இருக்க ஃபைன் என் கல்யாணத்துக்கு வராம நீ உங்க அப்பா தான் ஏமாத்தீங்க இல்லடா அது வந்து இந்த காரணம் எல்லாம் வேணாம் இப்போ அது வந்து அதுவே போதும் பை தி பை என் வைஃப் அர்ச்சனா அர்ச்சனா இவன் உங்க டியர் ஃப்ரெண்ட் சந்திரு இவர பத்தி தான் நிறைய சொல்லிருக்கீங்களே திஸ் இஸ் மிஸ் சந்திரு திஸ் இஸ் தியாகு இந்த மிஸ்ஸஸ் கிசஸ்லாம் வேண்டாம் அர்ச்சனான்னு கூப்பிட்டா போதும் இல்ல உங்களை பத்தி தியாகு நிறைய உங்களை எல்லாம் வேண்டாம் நீன்னு சொன்னா போதும் ஏய் என்னது வெளிய நிக்கி வச்சு பேசி வர உள்ள போலாம் கம் 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 ஏய் என்ன திடீர்னு சாப்பிடுறப்போ அது அது வந்து என்னவோ நினைச்சுக்கிட்டே வயசாகிட்டே போகுது எப்பதான் இந்த கெட்ட பழக்கத்தை விட புரிய தெரியல கல்யாணம் ஆயிட்டா இந்த பழக்கம் தானா போயிடுங்க அம்மா டிஃபன் ரெடி யாஹூ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி சந்திரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அர்ச்சனா என் பெல்ட் கொண்டா கொண்டா நானே போடுறேன் இது என்ன புது பழக்கம் சந்திரு வந்திருக்கல்ல மத்த உங்களுக்கு என் பழக்கத்தை மாத்திக்க நான் ஒண்ணு தயாரா இல்ல ஏய் அர்ச்சனா சொல்லுங்க ஏய் என்ன இது நானே போடுறேன் பரவாயில்ல வாடா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்யோன்யம் எனக்கு சரியா பெல்ட் போட்டு வராது வழக்கமா இவ தான் போட்டு விடுவா பெல்ட் இத பாரு சந்திரு ஹஸ்பண்ட் வைஃப்க்குள்ள எந்த ஒளி மரம் இருக்க கூடாது இதுதான் எங்க பாலிசி நாங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஃப்ரீயா தான் பழகுவோம் ஆனா ஓவரா போக மாட்டோம் தட்ஸ் குட் ஐ லைக் இட் நாங்க ஃப்ரீயா பழகுறத நீ லைக் பண்றியா அது இல்ல தியாகு சரி வா டிவன் சாப்பிட வா கம் நீ வரலையா நான் இன்னும் குளிக்கவே இல்லையே மை காட் இதனால என்கிட்ட சொல்லவே இல்லையா சந்திரு இது ஜோக் நாங்க ரெண்டு பேரும் இப்படிதான் அடல் சொல்லி ஜோக்க அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருப்போம் நான் கொடுத்து வச்சவன் காசு கொடுக்காம இதெல்லாம் பார்த்து ரசிக்க நல்ல சான்ஸ் ஏய் என்னடா அது ஓ உங்க ரெண்டு பேரோட அன்யோன்யத்தை பார்த்து ரசிச்சதுல இத மறந்துட்டேன் டேய் எம் பிரசன்ட் மிஸ்ஸஸ் தியாகு ஸ்டாப் அர்ச்சனா ஓகே அர்ச்சனா இது உங்களுக்கு நோ உனக்கு ஓகே பாபா உனக்கு ரொம்ப நல்லா இருக்குடா உன் பிரசன்டேஷன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கப்ளிங்ஸ்
லவ்லி சாரி. தேங்க் யூ சந்திரு. தேங்க்ஸ் சொன்னா போதாது. இத நீங்க சி நீ கட்டிக்கிட்டு வரணும். உனக்கு பொருத்தமா இருக்கான்னு தியாகு சொல்லணும். என் செலக்சனுக்கு அவன் சர்டிபிகேட் கொடுக்கணும். தியாகு அப்ப வா. என்ன முழிக்கிற? வா ரூமுக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நீ இப்பதானே சொன்னேன் நம்ம பழக்கத்தை எல்லாம் மாத்திக்க கூடாதுன்னு. பழக்கமா? அதான்டா நீ புது படம் வாங்கிட்டு வந்தியா அது வந்து என்ன சொல்லிடுறதா? இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா முடியுமா? நானே சொல்லிடுறேன். எப்ப புது படம் வாங்கிட்டு வந்தாலும் இவர் தான் எனக்கு கட்டி விடுவாரு. எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒப்பந்தம். அப்போ இவனுக்கு புது டிரெஸ் வாங்கிட்டு வந்தாலும் நீதான்? இல்லையே எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த சான்ஸே தேவ குடுக்கறதே இல்ல. என்னாச்சு? கண்ட இடத்துல கிழறாரு. இது ஏ இல்ல டபுள் ஏ.